இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. லோக்சபா தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் பணியில் ஈடுபடுவோர், போலீசார், 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர், கோவிட் அறிகுறியுள்ளோர், பத்திரிகையாளர்கள் என பலரும் தபால் ஓட்டு மூலம் தங்கள் ஓட்டை பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் பெரும்பாலானோர் ஏனோ ஆர்வம் காட்டவில்லை. ஈரோடு லோக்சபா தொகுதியில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் 21,805 பேர், மாற்றுத்திறனாளிகள் 9,824 பேர் உள்ளனர். தபால் ஓட்டு போட படிவம் 12D மூலம் அவர்களது விருப்பத்தை கடந்த 15 நாட்களுக்கு முன் தேர்தல் அலுவலர்கள் பதிவு செய்தனர். இதில் 85 வயதுக்கு மேற்பட்டோரில் 2,201 பேர், 800 மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே விருப்ப படிவம் வழங்கினர். கடந்த 4 முதல் 6 வரை 46 குழு அதிகாரிகள் இந்த வாக்காளர்களுக்கு போன் செய்து வீடு தேடிச் சென்று ஓட்டை பதிவு செய்து பெட்டியில் பெற்றனர். அப்போது விடுபட்டோருக்கு 8 மீண்டும் வாய்ப்பு தரப்படும். 3,001 2,866 ஓட்டு மட்டுமே பதிவானது. விருப்பப்படிவம் வழங்கிய 135 பேர் ஓட்டு போடவில்லை. அதேபோல ஈரோடு மாவட்டம் தேர்தல் பணியில் 10,970 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உட்பட பல துறையினர் பணி செய்கின்றனர். இதில் 4,000 குறைவானவர்களே தாங்கள் பணி செய்யும் இடத்திலேயே ஓட்டுப்பதிவு செய்து கொள்ள படிவம் பெற்றனர். ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் அன்று காலை 8 வரை கூட இவர்களது ஓட்டு அதற்கான ஓட்டு பெட்டியில் போட முடியும். இருப்பினும் பெரும்பாலானோர் படிவங்களை கூட பெறவில்லை. இதே நிலைதான் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளது. கிராமங்களிலும் அறியாத மக்களிடமும் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தும் தேர்தல் கமிஷன் இதுபோன்று தேர்தலுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களிடம் முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்.